कृष्णा श्रीमते रामानुजाय नमः यो नित्यम अच्युत पदांबज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि त्रिणायमेनि अस्मद्गुरो भगवदोस्य दयैक्कसिन्दोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये यतिराज அத்தனை அழகாக ஒவ்வொருத்தருடைய மனசை தெரிஞ்சுக்கிறார் ஒவ்வொருத்தர் என்ன பேசுகிறார்கள் எந்த எமோஷனில் அப்படி பேசுகிறாங்கன்னா பல சந்தர்ப்பங்களில் குடும்பத்துலேயே சண்டையெல்லாம் வரும் வாக்குவாதம் வரும் அவள் நம்ம எல்லாருமே கவனித்து பார்த்தோம்னா அவ கத்தினா நாமும் கத்துவோம் அந்த எமோஷன் தானே ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சாது ஒரு சிஷ்யர்களோடு அப்படி பயின்றிருந்தார் அப்போ வழியில் ரெண்டு பேர் சண்டை போடுன்னு கத்தி 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 சண்டை போடுறார்கள் அப்போ அந்த சாது சிஷ்யர்களை பார்த்து கேட்குறாரு எதுக்கு ரெண்டு பேர் இப்படி கத்தி கத்தி சண்டை போடணும் உன ரெண்டு பேர் கோபத்தில் இருக்கா சரி கோபத்தில் இருக்கட்டும்பா ரெண்டு பேர் பக்கத்தில் பக்கத்தில் தானே நிற்கிறா ஏன் இவ்வளவு கத்தனம் சாதாரணமாக மெலிசாக பேசினாலே கேட்குமே இந்த சண்டை போது ரொம்ப கத்துவோம் சிஷ்யா தெரியல சுவாமினாலாம் அப்போ அந்த குரு சிரிச்சுடையே சொன்னாராம் மனசுனாலே அவள் ரெண்டு பேரும் தூரம் போயாச்சு அந்த இடவெளியை ரொப்பறத்துக்காக கத்தி 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 தூரத்தில் இருந்தால் கத்தி தானே பேசுவோம் மனசுனாலே விலகி போயாச்சு அதனாலே அப்படின்னா உண்மை அதுதான் அப்போ நாம் எல்லாருமே இந்த எமோஷனில் தான் கவனிக்கிறோம் அவள் ஏன் இப்படி ஆனான்றது கவனிக்கிறது இந்த எமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டோம்னாலே அது தேவையில்லாத எமோஷன்ஸை குறைச்சுட்டோம்னாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதெல்லாம் முடியுமான்னா ராமானுஜர் விஷயம் கேட்டால் தானாகவே நியாயமாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்போம் பலதான் ரொம்ப அநியாயமாகத்தான் இருக்கும் பெண் பிள்ளை ராமானுசரிடத்துல தெளிவாக பேசுகிறாள் அவள் மனசில் என்ன ஆதங்கம்னு தெரிஞ்சு கேட்டுருக்கா இவன்னா வளவளன்னு பேசின்னு இருக்கா கோவில் போக வேண்டாமான்னு சாதாரணமாக நம்ம யார்டா பேசும்பொழுது நம்முடைய வேலைகள் தடப்படுறது இடஞ்சலாக இருக்கான்னா இரிட்டேட் ஆகி சப்தம் போடுவோம் இல்லாட்டி அவர்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போயிடுவோம் ராமானுஜர் ரெண்டும் பண்ணலை இருந்து கேட்கல அவள் மனசனுடைய ஆதங்கம் புரிஞ்சு இந்த ஜீவனுக்கு சமாதானம் வேணும் இந்த ஜீவன் நல்ல கதி அடையணும் இந்த ஜீவனுடைய துக்கம் மாறணும் இதானே இப்போ நாமெல்லாம் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் இந்த மாதிரி போகிறாச்சுக்கோங்களேன் அவாய்ட்டு அவ்வளோ சமாதானமாக பேசுவோம் எப்படியாவது அவள் மனசை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இல்லையா அதுபோல ராமானுஜன் இந்த பெண் பிள்ளை இந்த ஊரை விட்டு அவள் போகக்கூடாது அவள் சொல்கிற காரணங்கள் எல்லாம் கேட்டுப்போம் அதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுப்போம் எப்படியாவது இவள் இந்த ஊரில் இருந்துண்டு வைத்தமானி பெருமாள் அனுபவிச்சுண்டு சௌக்கியமாக இருக்கணும் இதுதான் அவருடைய லட்சியம் அதனாலே தான் அழகாக பெண் பிள்ளைக்கிட்ட அவள் சொல்கிறது எல்லாத்தையும் நிதானமாக கேட்டுருக்க அழகா பெண்பிள்ளை அடுத்த வாக்கியம் சொல்றார் அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே ஸ்ரீமத் ராமாயண விஷயம் இந்த மூணு வாக்கியம் தொடர்ந்து பாருங்கோலே திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜருடைய சமகாலத்து வாக்கியம் ஆச்சரியமாக திருப்பான ஆழ்வார் இன்னொரு ஆழ்வாரை பற்றிய விஷயம் இந்த வாக்கியம் இன்னும் பின்னாடி ராமாயண காலம் திரேதாயுகத்தை பற்றி பேசுகிறார் அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே வசிஷ்டர் ரொம்ப பெரிய ஒருத்தர் அழகா வேதவியாசரெல்லாம் சொல்லும் பொழுது கூட வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்ரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தம் தப்போ அப்படின்னு சொல்லுவோம் வேதவியாசருக்கு என்னடா பெருமைன்னா வசிஷ்டருடைய வம்சத்தில் வந்த வசிஷ்டருடைய கொள்ளு பேரன் சக்தின்ற ரிஷியுடைய பேரன் பராசரருடைய பிள்ளை சுகபிரம்மத்தினுடைய அப்பா இப்படி அவ்வளோ அழகாக வேதவியாசருக்கு வசிஷ்டர் இன்றைக்கும் சர்வசாதாரணமாக வசிஷ்டரை பற்றிய ஒரு வாக்கியம் எல்லாரும் பேசின்னு இருக்கும் என்ன வாக்கியம் தெரியுமா வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்குறா போலே இது இதுக்கு தான் சொல்கிறது கிடையாது என்னைக்காவது ஸ்திரீகள் வீட்டில் சமைச்சிருப்பா மாமனாரோ மாமியாரோ ஆத்துக்காரோ நாத்தனாரோ அன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப நன்றாயிருக்கேன் அன்றைக்கி ரசம் குழம்பு ஃபஸ்ட் கிளாஸில் யோசிச்சோம் அப்பா வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கினா போல இருக்கணும் குழம்புக்கும் பிரம்மரிஷிக்கும் பிரம்மத்துக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் உண்டா இது நாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் வசிஷ்டர் படுற பாடு வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி ஆஃபீஸில் பாஸ் எதானம் வெரி குட் அப்படின்னு சொல்லி ஆச்சு உடனே வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கினா போலே பல இடங்களில் நான் இருக்கேன் பல இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே இந்த வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்றது காமனான ஒரு வாக்கியம் சாதாரண ஜனங்கள் வரைக்கும் சொல்லுவார்கள் அப்படிப்பட்டவர் வசிஷ்டர் அந்த வசிஷ்டருக்கும் அவருடைய சிஷ்ய விஸ்வாமித்தருக்கும் எப்பொழுதுமே வம்பு தான் இது வசிஷ்டர்னால பிரச்சனை கிடையாது பிரச்சனை விஸ்வாமித்திரர்னால ஏன்னா விஸ்வாமித்திரர் எப்படியாவது வசிஷ்டர்கிட்ட பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கணும்னு அவ்வளவு தவம் பண்ணுறாள் ஆனால் விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷின்ற ஒரு ஸ்திதியை அடையறத்துக்கு எல்லா முயற்சிகளும் பண்ணது யாருன்னா வசிஷ்டர் தான் வசிஷ்டர் முதல் முதல்ல அவர்கிட்ட இருந்த பசுவை தரமாட்டேன்னுட்டா அது எல்லாத்தையும் தரக்கூடிய தரமாட்டேனுட்டா அதுலேருந்து ஆரம்பிக்க இந்த கௌசிகன்ற ராஜா தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி விஸ்வாமித்திராகிறார் திரும்ப திரும்ப பிரம்ம ரிஷி அவர் திரும்ப திரும்ப ராஜ ரிஷின்னு தான் அவரை கூப்பிட்றார் பிரம்ம ரிஷினா சுக பிரம்ம ரிஷி மாதிரி இருக்கணும் எல்லாத்தையும் மறந்துட்டு பிரம்மமே கத்தின்னு கிடக்கணும் என்ன நடந்தாலும் கவலைப்படப்படாது அந்த ஒரு வேகம் இருந்தது விஸ்வாமித்தருக்கு அவரை பக்குவப்படுத்தினது வசிஷ்டர் தான் திரிசங்குக்கு சரீரத்தோட சொர்க்கம் தரமாட்டேன்னு வசிஷ்டர் சொல்கிறார் அவர் பிள்ளைகள் சொல்கிறார் அவர் பிள்ளைகள் எல்லாம் விஸ்வாமித்திர சாபம் கொடுத்து எல்லாம் அழியும்படியாக பண்ணிட்டார் என்ன வந்தாலும் வசிஷ்டர் ஒன்றுமே திரும்ப பேசலை ஒரு ஸ்திதியில்தான் விஸ்வாமித்திரரை பார்த்து வசிஷ்டர் பிரம்ம ரிஷி அப்படின்னார் அந்த வசிஷ்டருடைய வாக்கியம் தான் இது இந்த வாக்கியமும் முன்னாடி ஒரு வாக்கியம் சொன்ன ஞாபகம்க்கா அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போல எத்தனாவது வாக்கியம்னு யோசனை பண்ணுங்க அப்படி எழுதி வச்சுருந்தாங்கன்னா திரும்ப பாருங்க எனக்கு தெரியும் சொல்ல மாட்டேன் எல்லாம் நானே சொல்லிட்டேன்னா நம்ம மூளைக்கு கொஞ்சம் வேலை வேணும் இல்லையா பகவத் விஷயத்தை கேட்கணும் கேட்டதை யோசிக்கணும் அதையே நினச்சிட்டுருக்கணும் அப்போ தியானம் சித்தியாகும் அப்போ அனுபவம் சித்தியாகும் இதுதான் முறை ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் அப்போ தானாகவே இதெல்லாம் வரும் அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே அகம் வேத் எனக்கு தெரியும் அப்படின்றாருன்னு விஸ்வாமித் அந்த விஷயத்துக்கு அப் அடுத்த விஷயமாக இதை சொல்லியிருக்கணும் ஆனால் ரொம்ப நேரம் கழித்து இப்போதான் வர்றது அவளுக்கு எப்படி தோன்றுறதோ சொல்கிறார் விஸ்வாமித்திரர் சொல்கிறார் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜாகா ஏ சேமே தபசிஸ்திதாக எனக்கு ராமன் யாருன்னு தெரியும் அந்த மாதிரி வசிஷ்டர் முதலான தபஸ்விகளுக்கு தெரியும்னு வாக்கியம் சொல்வார் இவ்வளவும் சொல்லி ராமனை கொடுப்பா என்னுடைய யாக சம்ரக்ஷணத்துக்குன்னு கேட்குற தசரது எல்லாத்தையும் கேட்டுவிட்டு தாடகையெல்லாம் பெரிய அரக்கியாச்சே மாரிசன் சுபாகுலாம் படாத பாடுபடுத்துவானே இப்படி பலவிதமான காரணங்களை சொல்லி ராமனை தரமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டான் விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்தாச்சு விஸ்வாமித்திரர் துர்வாசருக்கெல்லாம் கோபம் வரலைன்னா தான் ஆச்சரியம் நம்மளை மாதிரி நமக்கெல்லாம் மூக்குக்கு மேலே இல்லை உடம்பு மேலேயே கோபம் இருக்கு தோட்டத்துக்கெல்லாம் கோபம் வருது இல்லையா இன்றைக்கி கூட இந்த கௌசிக வம்சத்தை சேர்ந்த வாழ்க்கைலாம் கோபம் தானாக வரும் ஏன்னா விஸ்வாமித்தருடைய கோத்திரம் அது அப்படி தான் இருக்கும் சிலதெல்லாம் இதெல்லாம் ஸ்வபாவம் ஜீன் இந்த ஜீனில் வந்திருக்கிற விஷயங்கள் அப்போ விஸ்வாமித்திரர் கோச்சுட்டு வாழ்ந்தே போம் நீயே நன்னாக வச்சு அனுபவிடா ராமனே எனக்கு ஒன்று வேண்டான்னு வேகமாக கிளம்புறா அப்போ வசிஷ எழுந்துக்கிறார் விஸ்வாமித்திரரே கொஞ்சம் பொறும் அப்படின்னு பேசுகிறார் பேசிவிட்டு அழகாக தசரதன் கிட்ட சொல்லார்ப்பா விஸ்வாமிதர் பெரிய ரிஷி அவர் ராஜரிஷி பிரம்ம ரிஷி வேற அவரால் முடியாததுன்னு ஒன்றும் கிடையாது எவ்வளோ பெரியவர் தெரியுமா உன்னுடைய வம்சத்தில் வந்த ஹரிஷந்திரனுடைய சத்தியத்தை உலகத்தில் நிரூபணம் பண்ண ரிஷிப்பா சாதாரணப்பட்ட ரிஷிலாம் கிடையாது ரொம்ப பெரியவர் என்ன ஆச்சரியம்னா ஒரு குரு எந்த இடத்துலையுமே சிஷ்யாவை பெருமையாக அவ பட பேச மாட்டார்கள் பேசக்கூடாது சாஸ்திரம் அது பண்ணக்கூடாது அப்பா அம்மா குழந்தைகள் காதுபட அவ பெருமையை பேசப்படாது அவளை தட்டி கொடுக்கலாம் அவளை என்கரேஜ் பண்ணலாம் காது பட அவளை பெருமையாக பேசக்கூடாது குரு சிஷ்யர்களை காது பட பெருமையாக பேசக்கூடாது இன்னொன்று சொல்கிறான் ஆனால் இன்னைக்கு ஒத்துக்க மாட்டான் முதலாளி தொழிலாளியை அவ காது பட பெருமையாக பேசக்கூடாதுன்னு சொல்லுவாள் ஏன் அப்படின்னா ஆயுசு அது அதுபடி ஆயுசு குறைச்சல்னா இந்த தன்னுடைய பெருமையை ஒருத்தன் கேட்க 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 அகம்பாவம் ஜாஸ்தி ஆகும் அகம்பாவம் ஜாஸ்தி ஆகிடுத்துனாலே ஆட்டிடியூட் மாறிப்படும் ஆட்டிடியூட் மாறி ஆச்சுனாலே கீழே இறங்கிடுவான் கீழே இறங்கியாச்சினாலே எமோஷன் வந்துடும் தானாகவே உடம்பு பலகம் பலகீனமாகும் அப்போ ஆயுசு குறைய தானே செய்யும் அதான் உண்மை ஆனால் இந்த இடத்துல தன் சிஷ்யனுடைய பெருமையை தானே பேசுகிறார் வசிஷ்டர் அவருக்கு எல்லாம் முடியும் உன் பிள்ளைக்கு பெருமை சேர்க்கறதுக்காக இந்த வம்சத்துக்கே நல்லது பண்ணுறத்துக்காக விஸ்வாமித்ரர் உன் பிள்ளை ராமனை கேட்குறார் தைரியமாக அனுப்பிவை அப்படின்றார் ஏன்னா விஸ்வாமித்ர மனசில் ஒரு ஆதங்கம் இருந்து தான் ஏன்னா ஹரிச்சந்திரனுடைய சத்தியத்தை நிரூபணம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் குடும்பத்தை படாத பாடுபடுத்திட்டார் இல்லையா அவர் மனைவி குழந்தைகள் எல்லாத்தையும் பிரித்து விட்டார் இல்லையா அன்னிலேருந்து அவருக்கு மனசில் ஒரு வருத்தம் இருந்து தான் இந்த விஸ்வாமித்ரர் நினச்சிருந்தாரான் ஹரிஷந்திரனுடைய வம்சத்தில் வர யாராவது நல்லபடியாக அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த பாபம் மாறிடும் தன்னுடைய கில்ட்டி ஃபீலிங் மாறிடும்னு நினச்சாராம் காத்து இருந்தால் ராமன் வந்துட்டான் ராமனுக்கும் பதினோரு வயசு முடிஞ்சாச்சு பன்னெண்டாவது வயசு நடக்க ஆரம்பிச்சிருது ராமனுக்கு கல்யாணத்துக்கு வேற தசரதன் தீர்மானம் பண்ணிட்டான் அதனால ராமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார் இதை காரணமாக வச்சுண்டு அழகாக யாக சம்ரக்ஷணம்னு கூப்பிட்டு அப்படியே ராமனை மித்திலாவுக்கு ஐசிண்டு போடலாம்னு ஒரு பிளானில் தான் வந்திருக்கார் ஆனால் இதெல்லாம் போய் கிட்ட சொல்ல முடியுமா அவன் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா ஒத்துக்கவே மாட்டான் இப்போ நமக்கே குரு இருக்கார் எத்தனையோ ஆச்சாரியால்லாம் நமக்கு உண்டு எல்லோரும் பத்திரிக்கையில் போடுவோம் ஆச்சாரிய அனுக்கிரகத்தை உத்தேசித்து முன்னிட்டு யாராவது ஒருத்தர் ஆச்சாரங்கிட்ட போய் என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கோ என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கோன்னா சொல்கிறோம் அவர் பாட்டு யாராவது சன்னியாசி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருனா அவரை மாதிரி அவர் பாட்டுக்கு யாராவது கல்யாணம் பண்ணிச்சோம் நம்ம பிள்ளைக்கு நம்ம சேட்டை நம்ம பார்க்குறோம்னு நிறைய பேர் நினைப்போம் இல்லையா அதனால தசரன்கிட்ட இதெல்லாம் சொல்லலையா ஆனால் இதெல்லாம் நன்னா தெரிஞ்சவர் வசிஷ்டர் இதெல்லாம் தெரிஞ்சுண்டு சிஷ்யனுக்கு ஒத்தாசை பண்ணணும்னு சொல்லி அனுப்பி வைப்பா உன் பிள்ளைய நன்னா அனுப்பி வை ஜாகிரதையாக திரும்பி வருவான் லோகத்தில் பெருமையோடு வருவான் ஸ்ரீயோடு வருவான் ஸ்திரீயோட வருவான் ஸ்ரீஹப்பதி ஸ்ரீ அடையறத்துக்கான சமயம் வந்துவிடுதுன்னு சொல்லாமல் சொன்னாராம் இது என்ன அதிசயம்னா ஒரு பெரிய தத்துவம் இருக்குதில் நாம நேரடியாக போய் பகவானை அடைஞ்சுட முடியாது குரு முகேன குரு ஆசிர்வாதம் குரு அனுகிரகத்தினாலே தான் தெய்வம் நமக்கு கிடைக்கும் நம்மகிட்ட நல்ல தபஸ் இருக்கலாம் நிறைய நாமஜபம் பண்ணலாம் நிறைய கோவிலுக்கு போகலாம் நிறைய பூஜை பண்ணலாம் நிறைய விரதம் இருக்கலாம் நிறைய அர்ச்சனை பண்ணலாம் குரு வேணும் நார்தன்ற குரு பிரனுக்கு நாரத குருந்தனாலே ஸ்தம்பத்தில் ஒரு தூணில் பெருமாளை பார்த்தான் அஞ்சு வயசு எங்கே என்றேனோ துருவனை அவ்வளவு அழகாக அஞ்சு வயசில் பெருமாளை பார்த்தான் எப்படி நாரதன்ற குரு காரணம் குரு இருந்தா தான் பகவான பார்க்க முடியும் அதனால் இவர் சொல்லிட்டார் தசரதா குலகுரு வசிஷ்டர் தான் ராமனுக்கு ராமன்னு பேர் வச்சவரே வசிஷ்டர் தான் அப்போ உடனேயே வசிஷ்டர் சொல்கிறார் அனுப்பி வைக்கலாம்னுட்டாரா அதுக்கப்புறமா தான் ராமனை தைரியமாக விஸ்வாமித்திரிடத்துல தசரதன் கொடுக்குறான் அதைத்தான் இவர் சொல்கிறார் அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே இவ்வளவு அழகாக விஸ்வாமித்தருடைய ஹதயம் தெரிஞ்சுண்டு இத்தனைக்கும் குலகுரு இவர் தான் ராமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான முழு அதிகாரம் இவருக்கு தான் நான் துளி கூட ஹிரதயத்தில் பொறாமை இல்லாமல் என் சிஷ்யன் எவ்வளோ நல்ல காரியம் பண்ண போகிறான் எந்த சிஷியனை பக்குவப்படுத்துக்கு இவ்வளோ பிரயத்தனப்பட்டாரோ எதுக்கு தெரியுமா இவ்வளோ பிரயத்தனப்பட்டார் இந்த ஒரு காரியம் விஸ்வாமித்திரர் பண்ணணுன்றதுக்காக இவ்வளவும் பண்ணிவிட்டு இப்போ கூட ராமனை தானம் கொடுக்குறா மாதிரி தைரியமாக ஐஷண்டை அனுப்பலாம்ப்பான்னு சொல்ல அதுக்கப்புறமா தான் தசரத சக்கரவர்த்தி ராமனை விஸ்வாமித்திரரோடு அனுப்புகிறான் கூடவே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ லக்ஷ்மணன் கூட வந்துடுது பரதனை வாங்கினா சத்ருகனன் ஃப்ரீ ராமனை வாங்கினா லக்ஷ்மணன் ஃப்ரீ பகவானை வாங்கினா பக்தன் ஃப்ரீ பக்தனை வாங்கினா பகவான் ஃப்ரீ இதெல்லாம் உண்டு இதெல்லாம் சனாதனமான இந்து தர்மத்தில் நிரந்தரமான விஷயங்கள் சரியா திருப்பது முந்நூறுரூவா டிக்கெட் வாங்கிட்டு போய் பெருமாளை பார்த்தோம்னா ரெண்டு லட்டு ஃப்ரீ அப்படின்றாலும் ஒன்றும் பெருமாள் முந்நூறுபா கொடுத்தது பெரிய நம்ம நினைச்சி முந்நூறுபா கொடுத்தோம் அந்த முந்நூறுபாய்க்கு அவ்வளோ பெரிய லட்டு கொடுத்து விடாது நெய் விற்கிற விலைக்கு நமக்கு தெரியும் என்னெல்லாம் கொடுக்குற ரூபாய்க்கு ரெண்டு லட்டு கொடுக்காம தாயார்கிட்டையும் லட்டு கொடுத்து எவ்வளவு கிருபை பண்ணுறார் மலையப்பனுடைய அனுகிரகம் நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் அதை விட பல மடங்கு திருப்பித்தான் பெருமாள் தரானே ஒழிய நாம பண்ணதுக்கு கிஞ்சிது குறைச்சி கூட அவன் தர்றதே கிடையாது அழகாக அனுப்பி வைன்னு சொன்னாரே அந்த மாதிரி அடியாள் இல்லையே அந்த வசிஷ்டரை போல ஒரு மனசு பொறாமை இல்லாத ஒரு மனசு ஆச்சரியமாக பகவானை கூட அனுப்பலாம் அவர் அனுபவிக்கணும்னு சொல்கிற ஒரு மனசு அவருக்கு இருந்ததே அந்த வசிஷ்டர் மாதிரி ராமனை உணர்ந்து விஸ்வாமித்திரர் உணர்ந்து தசரதனுடைய துக்கத்தை உணர்ந்து இவ்வளவு அழகாக பேசுகிற அளவுக்கு அடியாளுக்கு பக்குவம் இல்லையே சுவாமி அடியாள் மொசல் புழுக்க வரப்பில் கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்ன அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே அன்னைக்கு வசிஷ்டர் அனுப்பி வைக்கலன்னா அகல்யாவுக்கு சாப விமோச்சனம் இல்லை தாடகா சுபாகுவதம் இல்லை பின்னாடி மாறிச்சனைக்கு அனுகிரகம் இல்லை மிதிலால் அண்ணலும் நோக்கியிருக்க மாட்டா அவளும் நோக்கியிருக்க மாட்டா நாலு பசங்களுக்கு கல்யாணமும் இல்லை நம்ம ஜனகருடைய கர்மயோகமும் வீணாக போயிருக்கும் சிவதனுசும் உடஞ்சிருக்காது பரசுராமருக்கும் அனுகிரகம் இல்லை ஆஞ்சநேயர் என்ட்ரியே கிடையாது ராமாயணமே கிடையாது பாலகாண்டத்தோடு முடிஞ்சு போயிருக்கோம் எத்தனைக்கு அஸ்திவாரம் யாருன்னா வசிஷ்டர் இந்த மாதிரி இவ்வளவு பக்குவமானா இல்லையே அப்படின்னு ராமானுஜரை பார்த்து கை கூப்பிட்றான் எப்போ ஏற்பட்ட ராமானுஜர்னா வசிஷ்டர் சொல்லும் பொழுது ராமனோட கூட நின்று கேட்ட ராமானுஜர் லக்ஷ்மணன் அந்த லக்ஷ்மணன் இந்த ராமானுஜர் தைரியமாக போயிட்டு வாப்பா இனிமேல் இவர் தான் உனக்கு தகப்பன் இவர் தான் உனக்கு தாய் அவர் மனசு கோணாதபடி நடக்கணும்னு ராமனுக்கு அழகாக தசர தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான் லக்ஷ்மணன் கிட்ட சொல்லவே இல்லை லக்ஷ்மணன் கூட 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 தலையாடுறது ராமனுக்கு தானே சொல்ல இவன் ஏன் தலையாற்றான்னா அண்ணனோட நான் போக போகிறேன் அண்ணாவுக்கு என்ன சொல்கிறாள் அத்தனையும் எனக்கு உண்டு அவ்வளோதான் அந்த லக்ஷ்மணன் ஆகிய இந்த ராமானுஜரிடத்தில் இந்த பெண் பிள்ளை சொல்கிறாள் அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரைப் போல இவ்வளவுதான் தெரியுமா வசிஷ்டரை பற்றி ராமானுஜருக்குன்னா இன்னொரு சம்பவம் உண்டு ஒரு சந்தர்ப்பத்தில் விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் அப்பவுமே வருமே அழகாக வந்துடுத்து விஸ்வாமித்திரர் சொன்னார் தப்போபலம்தான் வசத்தின் வசிஷ்டர் சொன்னார் சத்சங்க பலம்தான் வசத்தீன்னுட்டார் உடனே ரெண்டு பேரும் யாரையும் யாராவது ஒருத்தர் பொதுவாக ஒருத்தர் இடத்துல போய் நாம் இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு கேட்போம்னு ரெண்டு பேரும் கிளம்பினான் விஸ்வாமித்திரன் வசிஷ்டர் யார் இடத்துல போய் கேட்கலான்னு யோசனை பண்ணான் அப்போ ரெண்டு பேரும் தீர்மானித்த ஒரே ஆள் ஆதிசேஷன் அவரிடத்தில் போய் கேட்கலாம்னு முடிவு பண்ணிட்டார் நேராக கிட்டே வந்துவிட்டார் பாதாள லோகத்தை தாண்டி அவர் தான் இருக்கார் கிட்ட வந்தாச்சு அவர்தான் தன் தலையில் இந்த பூமியை தாங்கின் இருக்கார் அழகாக விஸ்வாமித்திரர் வந்தார் ஆதிசேஷனை பார்த்தார் கையை கூப்பினார் சௌக்கியமாகலாம் குச்சலமெல்லாம் விசாரித்தார் நன்னா இருக்கேன்னார் ரொம்ப தலை கூட ஆட்ட முடியாது ஏன்னா அவர் மேலே பூமி உட்கார்ந்து ரொம்ப ஆட்டிட்டார்னா பூகம்பம் வந்துடும் உடனே அழகாக விஸ்வாமித்திரர் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் நீங்க தான் தீர்வு சொல்லணும் என்ன விஷயம்னு உடனே விசுவாமி சொன்னார் தபோபலம் தான் வசத்தின்னு நான் சொல்றேன் சத் சங்க பலம் தான் வசத்தின்னு அவர் சொல்றார் சங்கம்னா இப்ப நான் சொல்ல இருக்க இல்லையா பகவத் விஷயம் கேட்கல இதுதான் சத் சங்கம் பஜனை பண்ணுறது எல்லாமே சத் சங்கம் தான் சத் சங்கம் வசத்தின்னு அவர் சொல்றார் இதில் எது வசத்தின்னு நீங்க தான் சொல்லணும்னு உடனே ஆதிசேஷன் ஆயிரம் தலை வேறு சிரிச்சாரா நானே கஷ்டப்பட்டு தலையில் பூமி பாரத இருக்கேன் கொஞ்சம் நேரம் யாராவது பூமியை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக நான் பதில் சொல்கிறேன்னுட்டு ஆறான் உடனே விசிராமத்துடைய அப்படி தலையை தூக்கினாரா நான் பல ஆயிரம் வருஷம் தபஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய வருஷத்தினுடைய சில ஆயிரம் வருஷத்தை கொடுக்குறேன் இந்த தபஸ்னால இந்த பூமியை தாங்குறேன் தலையில் வைங்கோ அப்படின்னு விட்டாரா தலையில் வச்சுட்டு அப்படி எடுத்தார் ஆதிசேஷன் கையை அவ்வளவுதான் நடுங்கிறது அப்போ என்னால் முடியல என்னால் முடியல என்னால் முடியல வாங்குங்க வாங்குங்கோன்னு விட்டாரான் உடனே திரும்ப ஆதிசேஷன் பூமியை தன் தலையில் வாங்கிவிட்டாரா உடனே வசிஷ்டர் சொன்னார் நான் ஒரு கஷணநேர சத்சங்க பலத்தை கொண்டு தாங்கிறேன் என் தலையில் வைங்கோ நீங்கள் நிம்மதியாக பதில் சொல்லுங்கனுட்டாரான் உடனே ஆதிசேஷன் தன் தலையில் இருந்த பூமியை எடுத்து வசிஷ்டர் தலையில் வச்சாச்சு வசிஷ்டர் தேமே நின்றுருக்கார் சுவாமி பார்த்தார் உடனே கோபமாக ஆதிசேஷனை பார்த்து சொன்னார் அவர் தான் தலையில் பூமியை வச்சு நிம்மதியாக நிற்கிறாரோன்னோ கணத்தை தாங்கிட்டு இருக்காருன்னோ நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னார் அப்போ உடனே ஆதிசேஷன் சிரிச்சாரான் இன்னுமா பதில் தெரியலைன்னார் என்ன பதிலே நீங்கள் சொல்லலையே உம்முடைய ஆயிரக்கணக்கான வருஷங்களுடைய தபோபலத்தினாலே உங்களால் அந்த பூமியை தாங்க முடியலை அவர் தன்னுடைய க்ஷண நேர சத் சங்க பலத்தினால் பூமியை இவ்வளவு நேரம் பேசாமல் சுகமாக தாங்கின்றிருக்கார் இப்போவே தெரிய வேண்டாமா சத் சங்க பலம் வசத்தியா தப்போபலம் வசத்தியான் நான் பதிலும் சொல்லணுமோன்ட் விஸ்வாமித்திர கையை கூப்பிட்டார் வாட்சனம்தான் சத்சங்க பலம்தான் வசத்தி சத்சங்கம் நிச்சயமாகவே எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்துரும் உண்மை அதுதானே பெண்பிழகம் இத்தனை நாளாக கேட்டுட்டு வர்றேன் இந்த சத் சங்கம் மனசில் எவ்வளவு மாற்றங்களை கொடுத்துருக்கு இல்லையா குடும்பத்தில் எவ்வளவு மாற்றங்கள் கொடுத்துருக்கு இல்லையா மனசில் பெருசாக கஷ்டம்னு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் இப்போ சுலபமாக தானே பார்த்துக்கலாம் எல்லாம் பகவான் இருக்கான் சரியாக போடும் இதுவும் கடந்து போகும் எல்லாம் மாறும் எல்லாம் நன்மைக்கே இந்த ஒரு மைண்ட் செட் ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கு இல்லையா இதான் சத் சங்க பலம் அதை அவ்வளவு அழகாக நடுவராயிருந்து ஜட்ஜாயிருந்து இவா ரெண்டு பேருக்குள்ள சத்சங்கம் மகாத்மியத்தை நிரூபணம் பண்ண அந்த ஆதிசேஷன் இந்த ராமானுஜ இவரிடத்தில் அவள் சொல்கிறாள் அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே வசிஷ்டருடைய அந்த அனுபவங்கள் வசிஷ்டர் விஸ்வாமித்திரக்குள்ள இருக்க விஷயங்கள் இத்தனையும் நன்னா தெரிஞ்ச லக்ஷ்மணன் இந்த இராமானுஜர் இனிமேல் யாராவது அவளை அனுப்பி வைக்கணும் வரேன் அவள் அனுப்பி விடணும் அப்படின்லாம் சொன்னோம் இனிமேல் அனுப்பி வைக்கிறது அப்படின்ற வார்த்தை வந்தாலே அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போல் சில சந்தர்ப்பங்களில் இந்த குழந்தைகள் எங்கேயாவது எக்ஸ்கர்ஷன் போகணும் சினிமா போகணும் இல்லாட்டி வெளியில் போகணும்னு பர்மிஷன் கேட்கும் நேரடியாக அப்பா கிட்ட போகாது அம்மா வழியாகத்தான் போகும் குழந்தைங்களெல்லாம் சொல்லும் அதுக்கப்புறம் அம்மா சொல்லுவாள் இல்லை அனுப்பி வைக்கலாம் சமத்தா போய்ட்டு சமத்தா வந்துடுவான் என்கிட்ட சொல்லியிருக்கான் இதே தான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறான் ஆனால் அம்மா மட்டும் என்ன பண்ணுவான் இல்லை இல்லை சொல்லியிருக்காங்க இப்போல்லாம் முன்ன மாதிரி கிடையாது இப்போல்லாம் யார் வீட்டுக்கும் போகலன்னு எல்லோரும் வீட்டுக்கு வந்துவிடுறான் ஆனால் அம்மா மட்டும் என்ன பண்ணுவோம் அந்த குழந்தையை சப்போர்ட் பண்ணி அனுப்பி வைக்கலாம்னு கொடுப்பாள் உத்தரவா சில சந்தர்ப்பங்களில் அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாள் தாத்தா பாட்டி அனுப்பிவிட்டு பரவாயில்ல குழந்தை தானே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரட்டும் இன்னைக்கு லீவு தானே அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் போவா இல்லையா அனுப்பி அனுப்பி வேணுவாள் இல்லையா இனிமேல் அந்த மாதிரி யாராவது அனுப்பி வையும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணால் கூட இந்த வாக்கியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கேயாவது யாராவது அனுப்பி வைக்கிற பிள்ளைகள் எங்கேயாவது அனுப்பி வைக்கிறா யார் கூடையாவது குழந்தைகள் எங்கே அப்படின்னா நான் ஊருக்கு அனுப்பி வச்சுருக்கேன் யார் தனியாக போனாலா இல்லை இல்லை நம்ம மாமாவோட அனுப்பி வச்சுருக்கேன் அந்த வார்த்தையை கேட்டாலே இந்த வாக்கியம் அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே அடுத்த வாக்கியம் காத்தன் ரொங்கம் அனுபவிப்போம் ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக रयच्छयच्छ